ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பருப்பு ஊற வச்சுருக்கு. ஒரு 200 அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு அதில் 3/4 உலக்கு வந்து துவரம் பருப்பும் 1/4 உலக்கு கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, எந்த அரிசி வேணாலும் இருக்கலாம், பச்சை அரிசியோ ஏதோ ஒன்று. ஸோ தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் பொடியை நறுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து புளி தண்ணி குழம்புக்கு தேவையானது. இந்த முருங்கைக்கீரையில் ஒரு பொடி மட்டும் நம்ம இந்த தேங்காவோடு சேர்த்து பருப்பு அரைச்சிட்டு உருண்டை பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், அதிகமாக வேண்டாம். வெந்தயம், உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு இது பொரியட்டும், அதுக்கப்புறம் போடலாம். கடுகு நல்லா பொரியணும். உருண்டைக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டும் கலந்து கூட போட்டுக்கலாம். இது வந்து நம்ம எதுவும் ஸ்டீம் பண்ண போகிறது கிடையாது, பருப்பு அரைச்சி ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம அப்படியே அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம குழம்பு கொதிக்கும் போது போட்டு எடுக்க போகிறோம். எந்த உருண்டையுமே கரையாது, சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உரிச்சு வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஸோ இதே அளவுக்கு நம்ம உருண்டையிலே ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், முருங்கைக்கீரை, அரைச்சி வச்சுருக்க பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது நல்லா வதங்கிட்டு குழம்பு தளிச்சிட்டு நீங்கள் அதை ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உருண்டை அரைச்சி மாவை ரொம்ப நேரம் வச்சுட்டு உருண்டை ஊட்டி போடாதீங்க, அதை அரைச்சோன்னா உருண்டை ஊட்டி குழம்புல போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன், இதுவும் நல்லா வதங்கட்டும். ரொம்ப கோல்டன் ஃப்ரைலாம் ஆக வேண்டாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதில் புளியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஊற வச்சுருந்த பருப்போட வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக இதில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு உடனே உருட்டி போட போகிறோம், அதனால் உப்பு போட்டு தண்ணியெலாம் நீற்று போகாது. ஸோ நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். வடை பதத்தில் எடுக்கணும், மசாலா வடை எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு தக்காளியில் போட்டாச்சு, அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். ஸோ அதனால் தக்காளிக்கும் உப்பு போட்டாச்சு. சைமல்டேனியஸாக நம்ம பருப்பையும் அந்த சைடு அரைக்க போயாச்சு. காரம் வந்து நீங்கள் 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 1 போட்டுக்கலாம். 2 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், மீதி வந்து குழம்புல இருக்க காரத்தையும் அது உறிஞ்சிக்கும். ஸோ இந்த தக்காளி இப்போ நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள், நல்லா வதங்கட்டும். தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி அரைச்சிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா உருண்டையாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். புரோட்டீன் ரொம்ப அதிகமான இருக்கிறதுனால நீங்கள் அதோட நீங்கள் முருங்கைக்கீரை சேர்க்கும்போது அயனும் சேரும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உருண்டை குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி முருங்கைக்கீரை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அந்த உருண்டை டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதில் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். நம்ம பருப்பு உருண்டை அதில் போடும்போது அதோட கன்சிஸ்டன்சி திக்காகும், அதனால் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. பருப்பு உருண்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர். இது போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரெடிமேட் சாம்பார் தூள் தான். கூடவே கொஞ்சமாக சீரக பவுடர் ஆட் பண்ணியிருக்கு.
ரெண்டு ஸ்பூன் தனியா போட்டிருக்கோம், ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். உப்பு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்க புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டு அதை நீங்கள் கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா உருண்டை வந்து நல்லா டிப் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை கரையாமல் கொதிச்சு வரும்போது உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வரும், இல்லைன்னா ரொம்ப திக்னஸ் ஆகிடும். தாராளமாக நீங்கள் ரெண்டுலேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது குழம்பாக பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியே தெரியும், கொதிச்சு வரும்போது கரெக்டாகிடும். கொதிச்சதுக்கப்புறம் உருண்டை போட்டுட்டு தேங்காவும் ஆட் பண்ணுவோம். ஸோ தேங்காய் வந்து ஒரு மூணு பத்தையிலேருந்து நாலு அளவுக்கு வந்து கப் அளவுக்குனா நீங்கள் ஒரு சின்ன கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வெறும் தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் குழம்பு. அது கொதிச்சு வந்து நீங்கள் உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். இதை அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. சைமல்டேனியஸாக இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பெருங்காயம், உப்பு, உப்பு நம்ம பருப்பிலே போட்டு அரைச்சது, முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் பல், இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பால் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டுற பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு உருண்டை போடும்போது கரையாது. ஸோ இது பார்க்க கலரும் உங்களுக்கு முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கும் குழம்பு. மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வைக்கக்கூடாது. நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை சிம்மில் வைக்காமல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு உள்ளே போடணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா தான் உருண்டை உடையாது, சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உருண்டை உடஞ்சிரும். ஹை ஃப்ளேமில் இருக்குது, இப்போ தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் ஈவனாக ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுட்டு கிண்டக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுணும். நம்ம எதுவும் நம்ம இட்லி பாத்திரத்துலேயோ எதுலேயுமே வச்சு நம்ம பருப்பு அரைச்சிட்டு வேக வைக்கல, நம்ம அப்படியே தான் செய்கிறோம். இதே மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் உள்ளே போட்டுடலாம். இது குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடணும், அதுதான் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணாமல் ஃபுல் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுட்டு உருண்டை போடணும். இதை ரெண்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உருண்டை குழம்பு சூப்பர் பர்ஃபெக்டாக வரும், ஷேப்பு ரவுண்டாக அழகாக வரும். அதே சமயத்தில் கொஞ்சம் கூட உருண்டை உடஞ்சி குழம்போட கலக்காது. உருண்டை உடஞ்சிருச்சு அப்படின்னாலே குழம்பு வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு ஒரு உருண்டை கூட கிடைக்காது. அதனால் போடுற டெக்னிக் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. சில பேர் உருண்டை வந்து அதிகப்படியான டைம் எடுத்து செய்வாங்க உருண்டை குழம்பு. இது வந்து உங்களுக்கு காரக்குழம்பு செய்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு டைம் டூரேஷன். எக்ஸ்ட்ரா நீங்கள் பருப்பு மட்டும்தான் ஊற வச்சு செய்வீங்க, டைமிங் ரொம்ப கம்மியாக முடிஞ்சிடும். அதே சமயத்தில் இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்டீமில் வேக வச்சு பண்ணுற உருண்டையை விட. பார்த்தீங்கன்னா பரவலாக போட்டிருக்கு, எதுவும் ஒன்று ஒன்றும் மேலே மேலே போடாத மாதிரி. இந்த ஒரு உருண்டை மட்டும் மேலே வந்துடுச்சு சரியா, அதனால் அதுக்கு மேலே கொஞ்சமாக குழம்பள்ளி சூடாக இருக்க குழம்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கலக்கும்போது ரெண்டு சைடு பிடிச்சி நீங்கள் ஷேக் பண்ணி தான் கலக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கடாயை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஷேக் மட்டும் பண்ணுங்கள், கரண்டி உள்ளே விடாதீங்க. 2 நிமிஷம் அப்படியே இதை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உருண்டை கூட ஒட்டவும் ஒட்டாது, உடையவும் உடையாது. நான் மூடி போட்டுட்டேன் ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வேணாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு உருண்டை உடஞ்சிருக்கான்னு பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக நம்ம என்ன ஷேப்பில் போட்டோமோ அந்த ஷேப்பில் அப்படியே இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணிடலாம். வெறும் தேங்காய் தான், இதை எதுவும் போடலை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டி,
அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரில் செய்யக்கூடிய ஹெல்தியான பருப்பு உருண்டை குழம்பு. மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே இந்த குழம்பு பிடிக்கும். இதை நீங்கள் டிஃபன் கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பபுள் பபுளாக வந்தோடனே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடுங்க. நம்மளோட டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம், நுரைச்சி வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தேங்காய் ஊற்றுறதுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது, அதனால் இதோடு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த உருண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடலைப்பருப்பு ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம், தோரம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கும் கடலைப்பருப்போட, அதனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் கீரையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த டேஸ்ட்டும் பிடிக்கும், இந்த ப்ரொசீஜரும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபண்டாஸ்டிக் கன்சிஸ்டன்சியோடு செஞ்சுருக்க பருப்பு உருண்டை குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.